மதுபன்னில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே, மதுபன்னில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே, மாறாத மனதை மாற்றும் மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது. குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ, குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ, உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே, உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே, அழியாத அகந்தை அழிக்கும் அழியா விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்தமாய் அமர்ந்திருந்தாய், விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்தமாய் அமர்ந்திருந்தாய், மனதிலேதோ மாற்றம் தனிந்தது எந்தன் சீற்றம், மனதிலேதோ மாற்றம் தனிந்தது எந்தன் சீற்றம், என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் புண்ணியவான் வாழும் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது. பூலோகம் ஓ நாள் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால், பூலோகம் ஓ நாள் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால், மதுபன்னை போலே இருக்கும் என்றே மதுபன்னை போலே இருக்கும் என்றே மனதும் உரைக்கும், வற்றாமல் வாரி வழங்கும்
வாரி வழங்கும் பெரும் வள்ளல் வாழும் பூமி மதுவில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுவனில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது. ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைத்து ஸ்ரேஷ்ட ஆத்துமாக்களுக்கும் ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்வக்தவாணி. இன்றைய தலைப்பு நற்சிந்தனை ஆளர் ஆவதற்கான ஆதாரம் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை. தேதி 14/1/1985. இன்று பாப்தாதா நாலாபுரங்களின் விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான விசேஷ குழந்தைகள்? யார் எப்பொழுதும் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனையில் இருக்கும் காரணத்தினால் அனைவரின் நற்சிந்தனையாளராக இருக்கிறார். யார் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையிலேயே இருக்கிறாரோ அவர் இயல்பாகவே நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகிறார். பாபா பாப்தாதா இன்னைக்கு எந்த குழந்தைகளை பார்க்கிறாரு? நலாபுரங்களில் விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எப்பொழுதுமே சுய சிந்தனை மற்றும் நல்ல சிந்தனையில் இருக்கும் குழந்தைகளை பார்க்கிறார். அவங்க எப்பவுமே எப்படி இருக்காங்க? நற்சிந்தனையாளராக இருக்கிறார். நற்சிந்தனையின் ஆதாரம் நற்சிந்தனையாளர் ஆவது. முதல் அடி சுய சிந்தனை. சுய சிந்தனை என்றால் பாப்தாதா நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறார். அதை எப்பொழுதும் நினைவு சொரூபத்தில் வைப்பது. எப்படி? தந்தை மற்றும் தாதா அதாவது பிரம்மா பாபா என்னவாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அப்படி அவர்களை தெரிந்து கொள்வதுதான். அதாவது யதார்த்தமாக தெரிந்து கொள்வது. தந்தை எப்படி இருக்காரு? புள்ளியா இருக்காரு. மற்றும் பாபா என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இதெல்லாம் யதார்த்தமா தெரிந்து கொள்வது. மேலும் இருவரையும் தெரிந்து கொள்வதுதான் தெரிந்து கொள்வது. அதே போல தன்னையும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி சிரேஷ்ட சொர்பமாக இருக்கிறதோ அந்த ரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது. மேலும் அதே சுய சிந்தனையில் இருப்பது என்பதைத்தான் சுய சிந்தனை என்று கூறுவது. நான் பலகீனமானவன், முயற்சி செய்பவன், ஆனால் வெற்றி சொர்பமாக இல்லை, மாயாவை வென்றவனாக இல்லை என்று யோசிப்பது சுய சிந்தனை இல்லை. சுய சிந்தனை அப்படின்னா நான் யார், விசேஷமான ஆத்மா, என்னுடைய ஆதி அனாதி இந்த சொர்பத்தெல்லாம் எமர்ஜில வைக்கிறது தான் சுய சிந்தனை ஆகுது. ஆனால் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னுடைய முயற்சி பத்தில், நான் வந்து மாயை வென்றவனா இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறது இது வந்து தேக அபிமானம், இது வந்து சுய சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் சங்கமிகத்தின் புருஷோத்தம பிராமண ஆத்மா என்றால் சக்திசாலியான ஆத்மா. இந்த பலகீனம் மற்றும் முயற்சி செய்யாமை அல்லது மந்தமாக முயற்சி செய்வது ஆகியவை தேக அபிமானத்தின் படைப்பு. இந்த பலகீனம், முயற்சி செய்யாம இருக்கிறது, இல்ல ரொம்ப ஸ்லோவா போறது, இதெல்லாம் தேக அபிமானத்தின் படைப்பு. சுயம் என்றால் ஆத்ம அபிமானி. இந்த நிலையில் பலகீனத்தின் விஷயங்கள் வர முடியாது. அந்த மாதிரி இந்த தேக அபிமானத்தின் படைப்பை சிந்தனை செய்வதும் சுய சிந்தனை இல்லை. சுய சிந்தனை என்றால் எப்படி தந்தையோ அப்படி நான் சிரேஷ்ட ஆத்மா. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்பவர் நற்சிந்தனை செய்ய முடியும். அதாவது கரெக்டா சுய சிந்தனை யார் பண்றாங்களோ அவங்கதான் நல்ல சிந்தனையாளராக இருக்க முடியும். கரெக்டா அப்படின்னா சோல் கான்சியஸ்ல இருந்து
நான் ஆத்மா, நான் விசேஷமா ஆத்மா, நான் எப்படி இருந்த ஆதி, என்னுடைய ஆதி அனாதி சொரூபம் என்ன, அப்புறம் எப்படி தந்தை இருக்கிறாரு, இதெல்லாம் சிந்தனை பண்றதுதான் சுய சிந்தனை. அவங்க தான் நல்ல சிந்தனையர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றார். ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது, படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணீகரமான ரகசியங்களின் சிந்தனை செய்வது, ஒன்று அப்படியே சொல்வது மட்டும், இன்னொன்று ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. இது கூட சுய சுய சிந்தனை, நற்சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எது நற்சிந்தனை என்றால் என்ன சொல்றாரு, ஞான ரத்தினங்களை கடையணும், மேலும் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணீகரமான ரகசியங்களின் சிந்தனை செய்யறது. ஒன்று வந்து அந்த ஞானத்தை அப்படியே சொல்வது, இன்னொன்று அந்த ஞான கடலின் அலைகளில விசார் சாகர் மந்தன் சொல்றாங்களே அதை அடையது, ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. அதாவது ஞான பொக்கிஷத்தின் எஜமான தன்மையின் போதையில் இருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களுடன் விளையாடி கொண்டிருப்பது, ஞானத்தின் ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத வார்த்தைகளை அனுபவத்தில் கொண்டு வருவது என்றால் தன்னை விலைமதிக்க முடியாத ரத்தினங்களால் எப்பொழுதும் மகான் ஆக்குவது. அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்பவர் தான் நற்சிந்தனை செய்பவர். இயல்பாகவே வீணான சிந்தனை மற்றும் மற்ற சிந்தனைகளிலிருந்து விலகியிருக்கிறார், அதாவது வேஸ்ட் தாட் மற்றும் பரச்சிந்தன் இதுல இருந்து அவங்க விலகி இருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க புத்தியில எப்பவுமே இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்காங்க, தன்னை பத்தி, அதுக்கப்புறமா படைப்பவர், படைப்பின் ஆழமான ரகசியங்களை, அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஞான ரத்தினங்களை விசார் பண்றது, இதுலயே அவங்க வந்து இதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த வேஸ்ட் தாட்டு, அதுக்கப்புறம் பரச்சிந்தன் இதுல இருந்தெல்லாம் வந்து விலகி இருக்கிறாங்க. சுய சிந்தனை, நற்சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய நற்சிந்தனையில் அந்த அளவு பிஸியாக இருக்கிறார். அவருக்கு வேறு சிந்தனை செய்வதற்காக ஒரு வினாடி மற்றும் சுவாசத்திற்கும் நேரம் இருப்பதில்லை. எனவே எப்பொழுதும் மற்ற சிந்தனை மற்றும் வீணான சிந்தனையிலிருந்து சுலபமாகவே பாதுகாப்பாக இருக்கிறார். புத்தியில் இடமும் இல்லை, நேரமும் இல்லை. நேரமும் நற்சிந்தனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. புத்தி எப்பொழுதும் ஞான ரத்தினங்களால், அதாவது நல்ல எண்ணங்களினால் நிரம்பி இருக்கிறது. மற்ற எந்த எண்ணமும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இவரைத்தான் நற்சிந்தனை செய்பவர் என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு ஞானத்தின் வார்த்தையின் ரகசியத்தில் செல்பவர், இசையின் மகிழ்ச்சியில் மட்டும் இருப்பவர் இல்லை, இசை என்றால் சொன்ன வார்த்தைகளின் ரகசியத்தில் செல்பவர். எப்படி ஸ்தூலமான இசையை கேட்பதற்கும் மிகவும் விருப்பம் இருக்கிறது, மிகவும் விருப்பம் இருக்கிறது. அதே போல ஞான முரளி இசையும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் இசையின் கூடவே ரகசியத்தையும் புரிந்து கொள்பவர், அதாவது சில பேர் சொல்வாங்க ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதோட ஞானத்தினுடைய ஆழத்துல போய், அந்த டெப்த்ல போய் விசாரம் செய்ய மாட்டாங்க. அதுதான் பாபா சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஆழத்துல போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். ஞான பொக்கிஷத்தின் அதிபதியாகி சிந்தனை செய்வதில் மூழ்கி இருக்கிறார். மூழ்கிய நிலையில் இருப்பவரின் எதிரில் எந்த தடையும் வர முடியாது. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்பவர் இயல்பாகவே அனைவரின் தொடர்பில் நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகிறார். சுய சிந்தனை, பிறகு நற்சிந்தனை, அந்த மாதிரி ஆத்மா, அதாவது அந்த மாதிரியான ஆத்மா நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகிறார். யாரு? முதல்ல சுய சிந்தனை, செல்ஃப், அதை வந்து சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறமா நற்சிந்தனை, இது ரெண்டும் பண்ணக்கூடிய ஆத்மா நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகிறார். ஏனென்றால் யார் இரவு பகலாக நற்சிந்தனையில் இருக்கிறாரோ அவர் மற்றவர்களுக்காக ஒரு பொழுதும் தீயதை யோசிப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அவருடைய இயற்கையான சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம் நல்லதாக இருக்கும் காரணத்தினால் உள்ளுணர்வு பார்வை அனைத்திலும் நல்லதையே பார்ப்பது மற்றும் நல்லதையே நினைப்பது என்ற பழக்கம் இயல்பாகவே உருவாகி விடுகிறது. நற்சிந்தனையாளர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய இயற்கையான சம்ஸ்காரமே என்ன ஆயிடுது, மற்றவங்க கிட்ட இருக்க விசேஷத்தாவை பார்க்கறது, நல்லதையே நினைக்கிறது, நல்லதையே நடத்துறது, இதெல்லாமே அவங்க நேச்சர் ஆயிடுது. அவர் ஒவ்வொருவருக்காகவும் நற்சிந்தனையாளராக இருக்கிறார்.
எந்த ஒரு ஆத்மாவின் பலகீனமான சம்ஸ்காரத்தையும் பார்த்து அந்த ஆத்மாவிற்கு இவர் அந்த மாதிரியானவர் என்று தீயதை மற்றும் வீணானதை யோசிக்க மாட்டார். யாருடையாவது வீக்னஸை பார்க்கும்போது என்ன பண்றாங்க, அவர் இப்படி அப்படின்னு அந்த வர்ணனைக்கெல்லாம் போக மாட்டாங்க, தப்பா அவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான பலகீனமான ஆத்மாவிற்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை கொடுத்து சக்திசாலியாக ஆக்கி உயிரே பறக்க வைப்பார். எப்பொழுதும் அந்த ஆத்மாவிற்காக சுப பாவனை சுப விருப்பங்கள் மூலமாக சக யோகியாக ஆவார். நற்சிந்தனையாளர் என்றால் நம்பிக்கை இழந்தவரையும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்குபவர். இன்னைக்கு பாபா நற்சிந்தனையாளர்ன்றதுக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாருல்லே, ரொம்ப ஆழத்துல போய் பாபா இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறார். யாரெல்லாம் நற்சிந்தனையாளர் என்றால் என்ன அப்படின்ட்டு ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்கார். நற்சிந்தனையின் பொக்கிஷத்தில் இருந்து பலகீனமானவரையும் நிரப்பி முன்னேற வைப்பார். இவரிடமோ ஞானமே இல்லையே என்று நினைக்க மாட்டார். இல்லையா, சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவர் இவ்வளவு ஞானம் கேட்கிறாரு, ஆனா என்ன ஞானம் இருக்கு இவங்க கிட்ட, இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நற்சிந்தனையாளர் சொல்ல மாட்டார். இவர் ஞானத்திற்கு பாத்திரமானவர் இல்லை என்று நினைக்க மாட்டார். நற்சிந்தனையாளர் பாப்தாதா மூலமாக பெற்றிருக்கும் ஆதரவு என்ற கால் கொடுத்து முடமானவரையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடுவார். நற்சிந்தனையாளர் ஆத்மா தன்னுடைய நற்சிந்தனை நிலை மூலமாக மனமுடைந்து போன ஆத்மாவையும் கூட குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமாக அவரை ஆரோக்கியமானவராக ஆக்கிவிடுவார். என்ன பண்ணுவாரு, மனமுடைந்து அதாவது துக்கத்துல இருக்க ஆத்மாவை கூட குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமாக ஆரோக்கியமானவராக ஆக்கிவிடுவார். நீங்களும் தில் குஷ் மிட்டாய் டோலி அருந்துகிறீர்கள் இல்லையா, அப்படியானால் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் தெரியும் இல்லையா. நற்சிந்தனையாளர் ஆத்மா யாருடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டும் அந்த ஆத்மாவின் பலகீனத்தை மறந்து தன்னுடைய விசேஷ சக்தியின் பலத்தை கொடுத்து அவரையும் சக்திசாலி ஆக்கிவிடுவார். யாருடைய பலகீனத்தை பார்த்தா அதை வந்து அதிகப்படுத்தி பேசி பேசி அது அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக அவருடைய சக்தியை கொடுத்து அவரையும் எப்படி பண்ணிடுவாரு, மேலே தூக்கி விடுவார் அப்படின்றார். சக்திசாலி ஆக்கி விடுவார் அப்படின்னு சொல்றார். யார் மீதும் வெறுப்பு நிறைந்த பார்வை இருக்காது. இப்பொழுதும் கீழே விழுந்த ஆத்மாவை மேலே தூக்கி விட வேண்டும் என்ற பார்வை இருக்கும். தான் மட்டும் நற்சிந்தனையில் இருப்பது மற்றும் சக்திசாலியான ஆத்மா ஆவது இதுவும் முதல் நிலை இல்லை. இதையும் நற்சிந்தனையாளர் என்று சொல்ல மாட்டோம். நான் மட்டும் நல்ல சிந்தனையில் இருக்கேன், நான் வந்து சக்திசாலியா இருக்கிறேன் நான் மட்டும் அப்படின்னு சொல்றது கூட இது கூட நற்சிந்தனையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. நற்சிந்தனையாளர் என்றால் தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணம் மூலமாக வாய்மொழி மூலமாக தன்னுடைய ஆன்மீக உறவு தொடர்பு மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துவது. நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் நம்பர் ஒன் சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். நீங்கள் அந்த மாதிரி நற்சிந்தனையாளர் ஆகியிருக்கிறீர்களா? பாபா இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு என்ன கேட்கிறாரு, அவங்க தான் நம்பர் ஒன் சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். இதையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி ஆகிட்டீங்களா, நற்சிந்தனையாளர் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். எப்பொழுதும் நல்ல உள்ளுணர்வு பார்வை இருக்க வேண்டும், பிறகு உலகமும் சிரேஷ்ட பிராமணர்களுக்கு நல்லதாகவே தென்படும். எப்பவுமே எப்படி இருக்கணும், நம்மளுடைய விருத்தி உள்ளுணர்வு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும், நல்லதா இருக்கணும். பொதுவாகவே சாதாரண ரூபத்தில் நல்லதை பேசு அப்படின்னு சொல்வாங்க. பிராமண ஆத்மாக்களோ நல்ல ஜென்மம் எடுத்தவர்கள், நல்ல நேரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். பிராமணர்களின் ஜென்மத்தில் நேரம் அதாவது வேலை நல்லது தான் இல்லையா, நல்ல பிறவி எடுத்துக்கீங்க, அதான் பிராமண ஜென்மமே ரொம்ப சிரேஷ்டமான ஜென்மம் தானே. ஸோ அதான் சொல்றாரு, நல்ல பிராமணர்களின் ஜென்மத்தின் நேரம் வந்து ரொம்ப நல்லது, பாக்கியத்தின் திசையும் நல்லது, சம்பந்தமும் நல்லது,
எனவே பிராமண ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மட்டுமன்றி கனவில் கூட தீயதின் பெயர் அடையாளம் கூட வராது. நீங்கள் அந்த மாதிரியான நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் தான் இல்லையா? நீங்கள் விசேஷமாக நினைவு தினத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நினைவு தினம் என்றால் சக்தி நிறைந்த தினம். அப்படி நீங்கள் விசேஷமாக சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் இல்லையா? பாப்தாதாவும் எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாக்கள் சக்தி தினத்தை கொண்டாடுவதற்காக வருக வருக அப்படின்னு கூறுகிறார். சக்திசாலியான பாப்தாதா சக்திசாலியான குழந்தைகளை எப்பொழுதும் வரவேற்கிறார். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் சுய சிந்தனையின் ஆன்மீக போதையில் இருக்கும் நற்சிந்தனையின் பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆகி அனைத்து ஆத்மாக்களையும் பறக்க வைக்கும் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வர்மளிக்கும் வள்ளல் ஆகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்கும் சக்திசாலியான சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. மாதர்களின் குரூப், அதாவது மாதாஸ் குரூப். மாதர்கள், நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இல்லையா? காலடியில் பணிவிடை செய்பவரிலிருந்து தலையின் கிரீடமாகி விட்டீர்கள். இந்த குஷி எப்பொழுதும் இருக்கிறதா? எப்பொழுதாவது குஷியின் பொக்கிஷம் திருட்டு போய்விடுவதில்லையே. மாயா திருடுவதில் மிகவும் திறமை வாய்ந்தது. ஒருவேளை எப்பொழுதும் வீரம் நிறைந்தவராக புத்திசாலியாக இருந்தீர்கள் என்றால் மாயா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் அது உங்களின் தாசியாகிவிடும். எப்படி இருக்கணும்? வீரம் நிறைந்ததா, தைரியம் நிறைந்ததா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். அப்படி இருந்தா மாயா என்ன பண்ணாது? நம்மளை ஒண்ணுமே செய்யாது. மேலும் அது என்ன ஆகிடும்? நம்முடைய தாசி ஆகிவிடும். எதிரியிலிருந்து சேவாதாரி ஆகிவிடும். அதாவது எதிரி எனிமையிலிருந்து சேவாதாரி ஆகிடும்ன்றார். அந்த மாதிரி மாயாவை வென்றவராக நீங்கள் ஆகியிருக்கிறீர்களா? தந்தை நினைவு இருக்கிறது என்றால் இப்பொழுதும், அதாவது எப்பொழுதும் அவருடன் இருப்பவர்கள் ஆன்மீக பிரபாவம் ஏற்பட்டுவிட்டது. தந்தையின் தொடர்பு இல்லை என்றால் ஆன்மீக பிரபாவம் இல்லை. அப்படி நீங்கள் அனைவரும் தந்தையின் தொடர்பு என்ற வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்டு பற்றுதலை வென்றவராக ஆகியிருக்கிறீங்களா? பாபாவுடைய பிரபாவத்தில், அதாவது தொடர்பு என்ற வண்ணத்தில் அந்த கலர் பூசப்பட்டு நீங்கள் பந்தன் முக்த ஆக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மோகம், அதாவது பற்றுதல் இருக்கிறதா? தன்னுடைய குழந்தைகள் மேல் இருக்காது, ஆனால் பேரன் பேத்திகள் மீது இருக்கும். குழந்தைகளின் சேவை முடிந்தது, மற்றவர்களின் சேவை தொடங்கியது. குறைவதில்லை, ஒன்றன் பின் ஒன்றாக வரி செய்யப்பட்டுவிடும். இந்த அனைத்து பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்களா? மாதர்களுக்கு எவ்வளவு சிரேஷ்ட பிராப்தி ஆகிவிட்டது! யார் முற்றிலும் கை காலியானவராக ஆகியிருந்தாரோ அவர் இப்பொழுது அனைத்தும் நிறைந்தவராகிவிட்டார். அனைத்தும் இழந்து விட்டார். இப்பொழுதும் மீண்டும் தந்தை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் பிராப்தி செய்து விட்டீர்கள் என்றால் மாதர்கள் என்னவாக இருந்தவர்கள், என்னவாக ஆகிவிட்டீர்கள்? நான்கு சுவர்களுக்குள் இருந்தவர்கள், உலகத்தின் அதிபதி ஆகிவிட்டீர்கள். தந்தை என்னை அவருடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார் என்றால் எனக்கு எவ்வளவு பாக்கியம் என்ற இந்த போதை இருக்கிறது தான் இல்லையா? என்ன சொல்றாரு மாதர்களை பத்தி? நான்கு சுவர்கள இருந்தீங்க, நீங்க இப்ப எப்படி ஆகிட்டீங்க? தந்தை அவருடைய குழந்தையா என்ன ஆக்கிட்ட அப்படின்னா எனக்கு அந்த பாக்கியம், அந்த போதை எவ்வளவு இருக்கணும்? அந்த பாக்கியத்துடைய போதை எவ்வளவு இருக்கணும்? பகவான் வந்து தன்னுடைய குழந்தையாக ஆக்குவது மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. எனவே தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு பொழுதும் இந்த பொக்கிஷத்தை மாயா திருடிவிடக் கூடாது. அனைவரும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீங்களா? அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பது. எனவே எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக புண்ணிய ஆத்மா, அதாவது தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களின் பெரும் வள்ளல் ஆகுங்கள். அந்த மாதிரி தானம் செய்பவர்கள் எந்த அளவு மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அந்த அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது.
அதாவது வள்ளல் ஆகுங்க. தனக்கு கொடுத்த நமக்கு தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கிறது. யாருக்கு? தானம் செய்பவங்களுக்கு. அப்படி இந்த கொடுப்பது என்பது பெறுவதாகி விடுகிறது. அந்த மாதிரி ஊக்கம் இருக்கிறதா? இந்த ஊக்கத்தின் நடைமுறை சொரூபம் சேவையில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. எந்த அளவு உடல், மனம், பணம், செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவு தற்சமயம் பெரிய வள்ளல், புண்ணிய ஆத்மா ஆகிறீங்க. மேலும் எதிர்காலத்திலும் சதா காலத்திற்காக சேமிப்பு செய்றீங்க. தன்னுடைய அனைத்தையும் சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதும் நாடகத்துல பாக்கியம் இருக்கிறது. அப்படி நீங்கள் இந்த பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்பவர்கள்தான் இல்லையா? யோசித்து செய்தீர்கள் என்றால் வெள்ளி வாய்ப்பு, பரந்த மனமுடையவராகி செய்தீர்கள் என்றால் பொன்னான வாய்ப்பு. எனவே அனைவரும் நம்பர் ஒன் வாய்ப்பை எடுப்பவர்களாக ஆகுங்க அப்படின்றார். நீங்க யோசிச்சு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது வெள்ளி வாய்ப்பு, அதாவது திரேதாயுகத்தினுடைய நிலை அப்படின்றாரு. பரந்த முடிய மனமுடையவராகி விசால புத்தியோட செஞ்சீங்களா, அது பொன்னான வாய்ப்பு. அதனால எல்லாருமே அந்த நம்பர் ஒன் வாய்ப்பை எடுப்பவர்களா ஆகுங்க அப்படின்றார். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடன் சந்திப்பு. பாப் தாதா தினசரி அன்பான குழந்தைகளுக்கு அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்கிறார். தந்தைக்கு குழந்தைகள் மீது அந்த அளவு அன்பு இருக்கிறது. குழந்தைகள் எண்ணம் தான் வைக்கிறாங்க, வார்த்தைகள் வரையிலும் கூட வரவில்லை. மேலும் தந்தை அதற்கான பிரதிபலனை முன்பாகவே கொடுத்து விடுகிறார். சங்கமயுகத்தில் முழு கல்பத்திற்கான அன்பு நினைவுகளை கொடுத்து விடுகிறார். அந்த அளவு அன்பு மற்றும் நினைவை கொடுக்கிறார். அது பல ஜென்மங்களுக்கு அன்பு நினைவினால் பை நிரம்பியதாக இருக்கும். பாப்தாதா அன்பான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சகயோகம் கொடுத்து முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கிறார். தந்தை என்ன அன்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த அன்பின் சொரூபம் ஆகி யாரையாவது அன்பானவர்களாக ஆக்கினீங்க அப்படின்னா அவர் தந்தையின் குழந்தையாகி விடுவார். அன்பானவர் தான் அனைவரையும் ஆக்கர்ஷணம் செய்பவர். அனைத்து குழந்தைகளின் அன்பு தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்லது. மொரிஷியஸ் பார்ட்டிகளுடன் சந்திப்பு. அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தான் இல்லையா? எவ்வளவு பாக்கியத்தை பிராப்தி செய்து விட்டீர்கள்! இது மாதிரியான பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்க முடியாது. ஏனென்றால் பாக்கியத்தை வழங்கும் தந்தையே உங்களுடைய ஆகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தை ஆகிவிட்டீர்கள். எப்பொழுது பாக்கியத்தை வழங்குபவர் தன்னுடையவர் ஆகிவிட்டார் என்றால் இதைவிட சிரேஷ்ட பாக்கியம் என்ன இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள். மேலும் நீங்கள் அனைவரையும் பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆக்குங்க. ஏனென்றால் யாருக்கு ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கிறது என்றால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. எப்படி தந்தை நினைவு இல்லாமல் இருக்க முடியாது? அதே போல சேவை இல்லாமலும் இருக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் அநேகரின் தீபத்தை ஏற்றி தீப ஒளியாக ஆக்குபவர்கள். தீபாவளி ராஜ திலகத்தின் அடையாளம். அப்படி தீபங்களின் மாலை செய்பவர்களுக்கு ராஜ திலகம் கிடைத்து விடுகிறது. சேவை செய்வது என்றால் ராஜ திலகம் இட்டவர் ஆவது. சேவையின் ஊக்க உற்சாகத்தில் இருப்பவர் மற்றவர்களுக்கும் ஊக்க உற்சாகத்தின் இறக்கை கொடுக்க முடியும். கேள்வி. பாபா கேள்வி கேட்கிறாரு, எந்த முக்கிய ஆதாரத்தில் சித்தியை அதாவது வெற்றியை சகஜமாக பிராப்தி செய்ய முடியும்? எந்த முக்கிய ஆதாரத்துல வெற்றியை சகஜமாக பிராப்தி செய்ய முடியும்? பதில், தன்னை பணிவு நிறைந்தவராக மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் சுலபமாக வெற்றியை அடைந்து விடுவீர்கள். எப்படி? ஒண்ணு, பணிவு நிறைந்தவரா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் குணத்தை கிரகிப்பவரா ஆக்கிவிட்டீங்க அப்படின்னா சுலபமா வெற்றி அடைஞ்சிடுவீங்க என்றார். யார் தன்னை நல்லவராக நிரூபிப்பதிலே முனைந்திருப்பாரோ அவர் பிடிவாதம் செய்கிறாரோ அவர் ஒருபொழுதும் பிரசித்தியாக முடியாது. தன்னைத்தான் நல்லவராகவே நிரூபிப்பாங்களே, ப்ரூவ் பண்ணுவாங்க, தேவையில்லை நமக்கு. சத்தியத்துக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. அதனால நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாபா சொல்றாரு,
ஸோ யார் நல்லவராக நிரூபிப்பதிலே தன்னை, அவங்க வந்து மேலும் பிடிவாதம் யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி அடைய முடியாது அப்படின்றார். பிடிவாதம் செய்பவர் ஒருபொழுதும் வெற்றி அடைய முடியாது, அவர் பிரசித்தி ஆவதற்கு பதிலாக இன்னும் தூரமாகி விடுவார். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உலகத்தின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுகளுக்கு உரியவராக எப்பொழுது ஆவீர்கள்? உலகத்திற்கு மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய பாராட்டுக்கு உரியவரா எப்போ ஆவீங்க? பதில், எப்பொழுது தனக்காகவும் மேலும் மற்றவர்களுக்காகவும் அனைத்து கேள்விகளையும் முடித்து விடுகிறதோ அப்பொழுதுதான். எப்படி தன்னை மற்றவருடன் குறைந்தவர் என்று நினைப்பதில்லை, நினைப்பதில் தன்னை அதிகாரி என்று நினைக்கிறீர்கள். அதேபோல் புரிந்து கொள்வது மற்றும் செய்வது இந்த இரண்டிலும் உரிமையுள்ளவர் ஆகுங்க. எப்பொழுது தனக்காகவும், ஏன் எதுக்குன்னு தனக்காகவும் கேட்கக்கூடாது. மற்றவங்க அப்படி நடந்துட்டாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் அவங்க ஏன் இப்படி நடந்துட்டாங்க, எதுக்கு, ஏன், அந்த மாதிரி கேள்விகளையும் எப்போ முடிஞ்சு போகுதோ அப்போதான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவராகுவீங்க, பாராட்டுக்கு உரியவராகுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுதுதான் உலகத்தின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுகளுக்கு உரியவராக ஆவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் யாசிப்பவராக ஆகாதீங்க, வள்ளலாக ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் யார்கிட்டையும் அன்போ இரக்கமோ கருணையோ இல்லை வேற எதுவோ எதுக்குமே யாசிப்பவராக ஆகாதீங்க, வள்ளலாகுங்க. அவங்க அன்பு கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன். அவங்க என்ன விசாரிக்கலன்னா என்ன, நான் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி வள்ளலாகணும். ஓம் சாந்தி. வரதானம். ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில் திருப்தியின் விசேஷத்தை அனுபவம் செய்யும் வெற்றி அடைபவர் ஆகுக. ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில திருப்தியின் விசேஷத்தை அனுபவம் செய்யணும், அந்த மாதிரி வெற்றி அடைபவர் ஆகுக அப்படின்னு பாப்தாதா வரம் கொடுக்கிறாரு. விளக்கம் பார்க்கலாம். எந்த ஒரு சேவையும் செய்யுங்க. ஏதாவது புது மாணவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் ஆனால் உங்கள் மேல் திருப்தியாக இருங்கள். ஒருவேளை நான் திருப்தியாக இருக்கிறேன் என்றால் இந்த செய்தி அவசியம் வேலை செய்யும் என்ற நிச்சயத்தை வையுங்கள். இது சோர்வு அடையாதீர்கள். மாணவர்கள் அதிகரிக்கவில்லை என்றால் ஒன்றும் பாதகமில்லை, உங்களுடைய கணக்கிலோ சேமிப்பு ஆகிவிட்டது, மேலும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஒருவேளை நீங்கள் திருப்தியாக இருந்தீர்கள் என்றால் செலவு பயனுள்ளதாக ஆனது. ஸ்ரீமத் பிரகாரம் காரியம் செய்தீர்கள் என்றால் ஸ்ரீமத்தை நம்பி நடப்பது கூட வெற்றி அடைபவர் ஆவது. ஸ்லோகன். சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. மங்களம் பொங்கும் சங்கம யுகம் இது, சொர்க்க வாசல் திறக்குதே. கலியுக முடிவும் கடவுளின் வரவும் கண் முன்னே காட்டுதே. மங்களம் பொங்கும் சங்கம யுகம் இது, சொர்க்க வாசல் திறக்குதே. கலியுக முடிவும் கடவுளின் வரவும் கண் முன்னே காட்டுதே. போனது உண்டு உன் யோக மழையிலே நான் திளைத்துமை மறந்து போ
குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ. குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ. உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே, உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே. அழியாத அகந்தை அழிக்கும், அழியா விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்தமாய் அமர்ந்திருந்தாய், விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்தமாய் அமர்ந்திருந்தாய். மனதிலேதோ மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம், மனதிலேதோ மாற்றம் தனி
அணிந்தது எந்தன் சீற்றம். என் பாவம் அனைத்தும் போக்கும், என் பாவம் அனைத்தும் போக்கும், புண்ணியவான் வாழும் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது. பூலோகம் ஓ நாள் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால், பூலோகம் ஓ நாள் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால், மதுபன்னை போலே இருக்கும் என்றே மதுபன்னை போலே இருக்கும் என்றே மனதும் உரைக்கும். வற்றாமல் வாரி வழங்கும், வற்றாமல் வாரி வழங்கும் பெரும் வள்ளல் வாழும் பூமி மதுபன்னை இருக்கும் பொழுது. காற்றாய் மிதக்கிறேனே, மாறாத மனதை மாற்றும் மங்க